हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ மிரே அசெட் நிறுவனத்தோட நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி. இந்த ஃபண்ட் வந்து மிரே அசெட் ஈக்விட்டி அலோகேட்டர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நியூ ஃபண்ட் ஆஃபர் ஓப்பனிங் டேட் வந்து செப்டம்பர் 8, க்ளோசிங் டேட் வந்து செப்டம்பர் 15. இதோட மினிமம் லம்சம் அமௌண்ட் வந்து 5000 ருபீஸ்க்கு பண்ணலாம். மினிமம் எஸ்ஐபி வந்து 1000 ரூபாயிலேருந்து செய்யலாம். இதோட எக்ஸிட் லோட் 1%. இது வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் இவங்க செய்யக்கூடிய முதலீடு வந்து இடிஎஃப்கில் முதலீடு செய்ய இருக்காங்க. எந்த வகையான இடிஎஃப் அப்படின்னா, நிஃப்டி 50 இடிஎஃப் அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இடிஎஃப் அண்ட் நிஃப்டி 100 மிட்கேப் இடிஎஃப்பில் முதலீடு செய்ய இருக்காங்க. இதோட பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது நிஃப்டி 200 இண்டெக்ஸ். இப்போ இடிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இடிஎஃப் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படிம்பாங்க. இது ஒரு வகையான ஃபண்ட். அந்த ஃபண்டை வந்து நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேடிங் செய்யலாம். இந்த ஃபண்டில் ஏற்கனவே ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் ஆகி ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணலாம், வாங்கி விற்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா இந்த இடிஎஃப் வந்து டைரெக்டாக வாங்கி விற்கலாம். ஆனால் ஆல்ரெடி வந்து இண்டெக்ஸுக்கும் இடிஎஃப் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு இடிஎஃப்ங்கிறது இதை பார்த்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டி 200 இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எப்படி உருவாகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இண்டெக்ஸில் இருக்கிற மாதிரியே ஒரு போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது தான் இடிஎஃப். ஸோ நிஃப்டி 200 இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இது காம்பினேஷன் ஆஃப் நிஃப்டி 100 அண்ட் நிஃப்டி 100 மிட்கேப் இண்டெக்ஸோட காம்பினேஷன். இதில் வந்து செக்டர் வைஸ் அலோகேஷனும் இதில் டாப் கம்பெனிஸோட வெயிட்டேஜும் இருக்குது. ஸோ இந்த வெயிட்டேஜ் படி இந்த கம்பெனிஸ் உள்ள போர்ட்ஃபோலியோவை வந்து அப்படியே உருவாக்கக்கூடியது தான் இடிஎஃப். ஸோ நிஃப்டி 50 இடிஎஃபும் என்னென்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதே மாதிரி தான் உருவாகும். நிஃப்டி 50 எல்லா இடிஎஃபும் எந்த வெயிட்டேஜ் படியோ உருவாகப்படும். ஸோ இந்த வகையான இடிஎஃப்பில் செய்யக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய ஃபண்டு தான் இந்த ஃபண்ட். ஸோ இது வந்து ஒரு பேசிவ் வகையான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிவ் வகையான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஆக்டிவ் ஃபண்ட் மாதிரி இது வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்காது. பேசிவ் வகையான ஃபண்டில் வந்து ரிட்டர்ன்ஸுங்கிறது இந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸை ஒட்டியே தான் இருக்கும். ப்ளஸ் இந்த இடிஎஃப் வந்து நம்ம வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம டைரெக்டாகவே டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் கூட இதை வாங்கி ட்ரேடிங் பண்ண முடியும் இந்த இடிஎஃப்களை. இதே மிரே அசெட் நிறுவனத்தால் அதை தரக்கூடிய மிரே அசெட் எமர்ஜிங் ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸானது. அதுவும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இதை விட ஹையர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதனால் அந்த ஃபண்டே இதை விட பெஸ்ட்டு. உங்களுக்கு பேசிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டுகளையே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அதுவே அவைலபிள் இருக்கும். அதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த இடிஎஃப் ஃபண்டில் தான் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மீண்டும் ஒரு வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.